அனைவருக்கும் வணக்கம். இன்று கல்கியின் பொன்னியின் செல்வன் கதையின் பாகம் ஒன்று புதுவெல்ல பகுதியின் 25வது கதையான கோட்டைக்குள்ளே கதையை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் பெருமிதம் கொள்கிறேன். இந்த பொன்னியின் செல்வன் கதை பார்த்தோன்னா அதோட ஆரம்பத்திலேருந்து கடைசி வரைக்கும் கொஞ்சம் கூட ஆர்வம் குறையாமல் அதே இன்ட்ரெஸ்ட்டோடு போயிட்டே இருக்க போதுங்க. நீங்களும் அதே இன்ட்ரெஸ்ட்டோடு என்னோட கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கதை தொடர்கிறது. பனை இலச்சினை தாங்கிய மோதிரம் கதைகளில் வரும் மாய மோதிரத்தை போல் அபாரணமான மந்திர சக்தி வாய்ந்ததாக இருந்தது. காலை நேரத்தில் பால் தயிர் விற்பவர்கள், பூக்கூடைக்காரர்கள், கறிகாய் விற்பவர்கள், பழக்கடைக்காரர்கள் மற்றும் பல தொழில்களையும் செய்வோர், கணக்கர்கள், உத்தியோகஸ்தர்கள் முதலியோர் ஏக கூட்டமாக கோட்டைக்குள் பிரவேசிக்க முயன்று கொண்டிருந்தார்கள். கோட்டை கதவின் திட்டி வாசலை திறந்து அவர்களை ஒவ்வொருவராக உள்ளே விடுவதில் கோட்டை வாசலுக்கு அவர்கள் தங்கள் அதிகாரத்தை காண்பித்துக் கொண்டிருந்தார்கள். ஆனால் நம் இளம் வீரன் பனை இலச்சினை பொறித்த மோதிரத்தை காட்டியதுதான் அங்கே தாமதம். காவலர்கள் மிக்க மரியாதை காட்டி கோட்டை கதவுகளில் ஒன்றை திறந்து விட்டார்கள். வந்தியத்தேவனும் கோட்டைக்குள்ளே பிரவேசித்தான். ஆஹா, தஞ்சைபுரி கோட்டைக்குள் அவன் கால் வைத்த வேலை என்ன வேலையோ தெரியாது. அதிலிருந்து எத்தனை எத்தனை முக்கிய நிகழ்ச்சிகள் தொடர்ந்து வந்தன. சோழ சாம்ராஜ்யத்தின் சரித்திரத்திலேயே அது ஒரு முக்கிய சம்பவமாக அல்லவா ஏற்பட்டது. கோட்டைக்குள் பிரவேசித்து சிறிது நேரம் வரை வந்தியத்தேவன் ஒரே பிரமிப்பில் ஆழ்ந்திருந்தான். காஞ்சி பழைய பல்லவ சாம்ராஜ்யத்தின் தலைநகரம், பல தடவை பகைவர்களின் தாக்குதல்களுக்கு உட்பட்டது. அங்கிருந்த மாளிகைகளும் மண்டபங்களும் மற்ற கட்டடங்களும் பழமையடைந்து சிதிலமாகி பூஞ்சை காளான் பூத்திருந்தன. அழகிய சிற்ப வேலைப்பாடுகள் அமைந்த கட்டடங்கள் தான். ஆனாலும் பல பகுதிகள் இடிந்தும் சிதைந்தும் கிடந்தன. ஆதித்த கரிகாலர் வந்த பிறகு புதுப்பித்து கட்டிய சில மாளிகைகள் மட்டும் பட்ட மரத்தில் ஒவ்வொரு இடத்தில் தளித்திருக்கும் மலர்களைப் போல் விளங்கி நகரத்தின் பாழடைந்த தோற்றத்தை மிகைப்படுத்தி காட்டின. இந்த தஞ்சையின் தோற்றமோ நேர்மாறாக இருந்தது. எல்லாம் புதிய மாளிகைகள், புதிய மண்டபங்கள். வெண் சுண்ண மாளிகைகளுக்கு மத்தியில் செம்மண்ணில் சுட்ட செங்கற்களினால் கட்டிய சிற்சில கட்டடங்களும் வைரங்களுக்கும் முத்துக்களுக்கும் இடையிலே இரத்தினங்களை பதித்தது போல் ஒளிவீசி திகழ்ந்தன. ஆங்காங்கே அரண்மனை தோட்டங்களில் வளர்ந்திருந்த விருட்சங்கள் செம்மண் பூமியின் சத்தை உண்டு கொழுகுழுவென்று செழித்து ஓங்கியிருந்தன. புன்னை, தென்னை, அசோகம், அரசு, ஆல், பலா, வேம்பு முதலிய மரங்களில் அடர்ந்து தாழ்த்திருந்த இலைகள் மரகத பச்சையின் பல சாயல்களுடன் கண்ணுக்கு இனிமையையும் மனத்துக்கு உற்சாகத்தையும் அளித்தன. அதிசய சக்தி வாய்ந்த மந்திரவாதியான மயன் புதிதாக நிர்மாணித்த நகரம் இது. இந்த புதிய நகருக்குள் பிரவேசிக்கும் போதே ஒரு புதிய உற்சாகம் பிறந்தது. உள்ளம் பொறித்து பொங்கியது. காரணம் தெரியாத கர்வம் நிறைந்தது நம் வந்தியத்தேவனுக்கு. கோட்டையின் கட்டுக்காவலையும் கோட்டைக்குள் பிரவேசிப்பதில் உள்ள நிர்பந்தங்களையும் கவனித்திருந்த வந்தியத்தேவன் உள்ளே அதிக ஜன நடமாட்டமே இல்லாமல் வெறிச்சென்று இருக்கும் என்று எண்ணியிருந்தான். ஆனால் அதற்கு நேர்மாறாக தெருக்கள் எல்லாம் ஜே ஜே என்று கூட்டமாயிருந்தது. குதிரைகளும் குதிரை பூட்டிய ரதங்களும் பூமி அதிரும்படி சத்தமிட்டு கொட்டு சென்றன. கரிய குன்றுகள் அசைந்து வருவது போல் நிதானமாகவும் கம்பீரமாகவும் நடந்து வந்த யானைகளின் மணி ஓசை நாலாபுறங்களிலும் கேட்டது. பூ, கறிக்காய், பழம், பால், தயிர் விற்போரின் கூச்சல்கள் செவ்விகளை துளைத்தன. அவ்வப்போது காலத்தை அறிவிக்கும் ஆளாட்சி மணிகளின் ஓசையுடன் பேரிகையின் முழக்கமும் கலந்தது. இசை கருவிகள் எழுப்பிய இன் இசைகளுடன் மங்கையர் பாடிய மதுர கீதங்கள் கலந்தன. எல்லாம் ஒரே திருவிழா கோலகலமாகவே இருந்தது. நகரம் என்றால் இதுவல்லவா நகரம்? நாளுக்கு நாள் விரிந்து பறந்து வரும் ஒரு சாம்ராஜ்யத்தின் தலைநகரம் இப்படித்தான் இருக்கும் போலும். தான் இத்தகைய நகரத்துக்கு முற்றிலும் புதியவன் என்று காட்டிக்கொள்ள வந்தியத்தேவன் விரும்பவே இல்லை. யாரையாவது வழி கேட்டால் தன்னை ஏற இறங்க பார்த்து நீ இந்த ஊருக்கு புதியவனா என்று அலட்சியமாய் பேசுவார்கள். அரண்மனைக்கு வழி கேட்கிறவனை வெளியூரில் இருந்து வந்த பட்டிக்காட்டான் என்று கூட நினைத்து விடுவார்கள். ஆகையால் யாரையும் வழி கேட்காமலேயே சக்கரவர்த்தியின் அரண்மனையை கண்டுபிடித்து போய்விட வேண்டும். அது அப்படியே ஒன்றும் முடியாத காரியமாயிராது. எந்த பக்கம் நோக்கினாலும் மாட மாளிகையின் மீது மகர தோரணங்களும் கொடிகளும் தோன்றின. வேகத்துடன் வீசிய மேலக்காற்றுடன் அவை துவந்த யுத்தம் செய்து சடசட படபடவென்று சத்தம் செய்து கொண்டு பறந்தன. புலிக் கொடிகளும் படை கொடிகளுமே அதிகமாக காணப்பட்டன. மற்ற எல்லா கொடிகளையும் தாழ்த்தி கொண்டு மேக மண்டலத்தை அளாவி கம்பீரமாக ஒரு பெரிய புலிக்கொடி பறந்தது. அதுவே சக்கரவர்த்தி தங்கும் அரண்மனையாக இருக்க வேண்டும் என்று வல்லவரையன் ஊகித்து கொண்டு அக்கொடி பறந்த திக்கை நோக்கி தான் மேலே செய்ய வேண்டிய காரியத்தை பற்றி சிந்தித்து கொண்டே நடந்தான். சக்கரவர்த்தியை நேரில் சந்தித்து ஓலையை கொடுப்பது முதற்காரியம். அதோடு ஆதித்த கரிகாலர் நேரில் வாய்மொழியாக தெரிவிக்க சொன்னதையும் சொல்ல வேண்டும். சின்ன பழுவேட்டையரின் அனுமதியின்றி சக்கரவர்த்தியை பார்க்க முடியாது. அவருடைய அனுமதியை எப்படி பெறுவது? கோட்டைக்குள் பிரவேசிப்பதற்கு தெய்வம் துணை செய்தது. ஆனால் முழுவதுமே தெய்வம் வழிகாட்டும் என்றே இருந்து விடலாமா? சக்கரவர்த்தியை பார்ப்பதற்கு நாமே தான் யுக்தி கண்டுபிடித்தாக வேண்டும். அது என்ன யுக்தி? வானர் குலத்தின் வழிவழியாக வந்த மூளையை கொஞ்சம் வேலை செய்ய பார்க்கலாம். சிறிது உன் கற்பனை சக்தி தட்டிவிடு. காவியம் கவிதை எழுதுவோருக்கு மட்டும் கற்பனாசக்தி தேவை என்பதில்லை.
உன்னை போல் இராஜாங்க காரியங்களில் ஈடுபடுபவர்களுக்கும் கற்பனா சக்தி வேண்டும். இங்கே உன் கை வரிசையை காட்ட பார்க்கலாம். பெரிய பழுவேட்டையரர் இன்னும் கோட்டைக்கு வந்து சேரவில்லை என்பதை வந்தியத்தேவன் உறுதிப்படுத்தி கொண்டான். கோட்டை வாசலை தாண்டி உள்ளே வந்ததும் அங்கே உட்புறத்தில் நின்ற காவலன் ஒருவனிடம், ஏனப்பா, பழுவேட்டையர் திரும்பி வந்து விட்டாரா என்று கேட்டான். யாரை கேட்கிறார் தம்பி? சின்னவர் அரண்மனையில் தான் இருக்கிறார். அது எனக்கு தெரியாதா? நடுநாட்டுக்கு சென்றிருந்த பெரியவரை பற்றி தான் கேட்கிறேன். ஓ, பெரியவர் நடுநாட்டுக்காக சென்றிருந்தார்? அது எனக்கு தெரியாதே. நேற்று மாலை இளையராணியின் பல்லக்கு திரும்பி வந்தது. பெரிய அரசர் இன்னும் வரவில்லை. இன்று இரவு திரும்பக்கூடும் என்று செய்தி வந்திருக்கிறது என்றான் காவலன். இது நல்ல செய்திதான். பெரிய பழுவேட்டையரை திரும்பி வருவதற்குள்ளே எப்படியும் சக்கரவர்த்தியை பார்த்து ஓலையை கொடுத்தாக வேண்டும். அதற்கு என்ன வழி? வந்தியத்தேவனுடைய மூளையில் ஒரு யோசனை உதயமாகிவிட்டது. அந்த கணமே அவன் முகத்தில் கவலைக்குறி மறைந்தது. குறும்பு புன்னகையும் குதூகல மலர்ச்சியும் தோன்றின. சக்கரவர்த்தியின் அரண்மனையை அணுகுவதற்கு அவன் அதிகமாக அலைந்து திரிய வேண்டியதற்கவில்லை. பெரிய புலிக்கொடியை பார்த்து கொண்டே போனான். விரைவிலேயே அரண்மனை முகப்பே அடைந்து விட்டான். ஆஹா, இது எத்தகைய அரண்மனை! தேவலோகத்தில் தேவேந்திரனுடைய அரண்மனையையும் விக்ரமாதித்தனுடைய அரண்மனையும் போல அல்லவா இருக்கிறது. அந்த முன்வாசல் மண்டபத்துக்கு தூண்களில் செய்திருக்கும் சிற்ப வேலைகளின் அற்புதம்தான் என்ன! ஒவ்வொரு தூணிலும் செதுக்கியிருக்கும் குதிரை முன்கால்களை தூக்கி கொண்டு அப்படியே பாய்வது போலவே இருக்கிறதே. அரண்மனையை அடைவதற்கே பல பாதைகள் நாலா திசைகளில் இருந்தும் வந்தன. ஒவ்வொரு பாதை முடிவிலும் இரண்டு குதிரை வீரர்களும் சில காலால் வீரர்களும் நின்றார்கள். அவர்கள் அண்டை நெருங்கி வராமலேயே அவ்வீதிகளில் நடமாடிய ஜனங்களில் பலர் திரும்பி போய்விட்டார்கள். ஒரு சிலர் அவர்கள் கிட்டே வந்து சற்றே நின்று அரண்மனை முகப்பை எட்டி பார்த்துவிட்டும் புலிக்கொடியை அண்ணாந்து பார்த்துவிட்டும் போனார்கள். அதிக நேரம் நின்று கூட்டம் சேரும் போலில் இருந்தால் காவலர்கள் கையினால் சமிகை செய்து அவர்களை போகும்படி செய்தார்கள். கூட்டம் கூடி நின்றவர்களும் இறைந்து பேசாமல் காதோடு மெல்ல பேசி கொண்டார்கள். வந்தியத்தேவன் மற்றவர்களைப் போல் சிறிதும் தயங்கி நிற்கவில்லை. வேகமாகவும் மிடுக்காகவும் நடந்து சென்று அரண்மனை பாதை காவலர்களை நெருங்கினான். உடனே இரு குதிரைகளும் முகத்தோடு முகம் உராயும்படி வழிமறித்து நின்றன. குதிரை மேலிருந்தவர்கள் கீழே நின்றவர்கள் அனைவருடைய வேல்களும் முனையோடு முனை பொருந்தி வழியை அடைத்தன. வந்தியத்தேவன் தன்னுடைய மந்திர மோதிரத்தை நீட்டினான். அவ்வளவுதான், அதை பார்த்தவுடனே அவ்வீரர்களின் முடுக்கும் பெருமிதமும் அடங்கின. ஒருவர் பெண் ஒருவராக மூன்று பேர் மோதிரத்தை உற்று பார்த்தார்கள். சரி, வழிவிடுங்கள் என்று ஒருவன் சொன்னான். இரண்டு வேல்கள் உடனே அகன்று நின்று வழிவிட்டன. வந்தியத்தேவன் அதே மிட்டுக்கூட நடந்து சென்றான். ஆயினும் என்ன, இன்னும் எத்தனை காவல்கள் இப்படி உண்டோ? சின்ன பழுவேட்டையர் எங்கே இருக்கிறாரோ? எப்படி விசாரிப்பது? யாரிடம் கேட்பது? சின்ன பழுவேட்டையரின் அனுமதியின்றி சக்கரவர்த்தியை பார்க்க முடியாது. இந்த பெரிய விஸ்தாரமான அரண்மனையில் நோயாளியான சக்கரவர்த்தி எந்த இடத்தில் தான் இருக்கிறாரோ? அதை தான் எவ்விதம்தான் தெரிந்து கொள்வது? தனக்கு பின்னால் சிலர் கூட்டமாக வருவதை அறிந்து வந்தியத்தேவன் திரும்பி பார்த்தான். ஆம், 10-15 பேர் கும்பலாக வந்து காவலர்கள் அருகில் நின்றார்கள். அவர்கள் உயர்ந்த பட்டு பீதாமரங்கள் தரித்திருந்தார்கள். முத்து மாலைகள், மகர கண்டிகள், காதில் குண்டலங்கள் அணிந்திருந்தார்கள். சில நெற்றியில் திருநீரும் மற்றவர்கள் சந்தனமும் குங்குமமும் சவ்வாது பொட்டும் விட்டிருந்தார்கள். இவர்களை பார்த்தாலே புலவர்களைப் போல அல்லவா இருக்கிறது? புலவர்களின் கூட்டமே தான் என்று மறுகணமே தெரிந்துவிட்டது. காவலர்களில் ஒருவன் அவர்களுடைய தலைவனாயிருக்க வேண்டும். கவிராயர்கள் வந்திருக்கிறார்கள், வழிவிடுங்கள் என்று சொன்னதுடன் ஒரு வீரனை பார்த்து, சின்ன பழுவேட்டையர் ஆஸ்தான மண்டபத்தில் இருக்கிறார், அவரிடம் கொண்டு போய்விடு என்றான். புலவர்களே, ஏதாவது பரிசு கிடைத்தால் போகும்போது இந்த வழியாகவே திரும்ப செல்லுங்கள். பரிசு கிடைக்காவிட்டால் வேறு வழியாக போய்விடுங்கள் என்று மேலும் அவன் சொன்னதை கேட்டு மற்றவர்கள் சிரித்தார்கள். சற்று நின்று இந்த சம்பாசனையை கேட்டுக்கொண்டிருந்த வந்தியத்தேவன் பழமழுவி பாலில் விழுந்தது என்று எண்ணிக்கொண்டான். இந்த புலவர்களுடனே போனால் சின்ன பழுவேட்டையர் இருக்கும் இடம் போய் சேரலாம். யாரையும் வழி விசாரிக்க வேண்டியதில்லை. பிறகு நமக்கு சாமர்த்தியம் இருக்கிறது, அதிர்ஷ்டமும் இருக்கிறது. இவ்வாறு எண்ணியபடியே புலவர் கூட்டத்துடனே சென்றான். கதை தொடரும். உங்களிடமிருந்து நன்றி கூறி விடைபெறுவது திருமதி சசிகுமாரன்.